ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த ஃபிப்ரவரி மாதம் லேட் பாஸ் டிஸ்கவுண்ட் வருமோ அதை சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு பல பேர் கேட்டுருந்திருக்கீங்க. இந்த மாதத்துக்கான டிஸ்கவுண்ட் யூண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு ட்ரா சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரும்போது அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஒன் எட்ஸ் தாம்சனை தர போகிறோம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஈவெண்ட்டோட ப்ரீ ஆக்சஸ் வீடியோ வந்து நம்ம கிடச்சிருக்கு, அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றியே பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபேட்ரிவில் அடுத்த எவல்யூஷன் கன்று பல அப்டேட்ஸை பற்றி இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுறோம், ஸோ அவங்கள பற்றி அப்டேட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுப்பாங்க. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பாருங்க. இப்போ அங்கே நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டு ட்ரா ஈவெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வியட்நாம் சர்வ் ஏதோ ஒரு சர்வ் தெரியலங்க, டெகன் பேர் நாம வரலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டு ட்ரா ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கண்ணுமே பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தாங்க, அங்கே மேலே பார்த்தீங்கன்னா டேஸ் கணக்கு போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு கணக்கு வச்சு ஸ்பின் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. வெல், இதை பார்க்க போதே உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எம்ஒன் எட்ஸனும் தாம்சனும் 100% பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான் சொல்லிட்டு. ஸோ நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டாங்க, பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஒன் எட்ஸ் தாம்சன் பெருமையான தர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோ ஷேர் தட்டி விட்டுருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பற்றி நான் வந்து சொல்ல விரும்பல. அந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தாங்க, நான் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோடு உங்களை காமிச்சிட்டு வேறு சொருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லிட்டுங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் வச்சு ஸ்பின் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் எரியும் இருக்கும். டெம்பரவரி தான் பார்த்தீங்கன்னா தர போகிறாங்க. இதுக்கு மேலே நம்பறது நம்ப தான் உங்கள் இஷ்டம். நீங்கள் அந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட்டாக இப்போ நம்ம அடுத்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அடுத்த எவல்யூஷன் கன் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு பல பேர் கேட்டுதான் இருக்கீங்க. வெல், நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களா தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டோம். அடுத்த எவல்யூஷன் கன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மஸ் டாங்க எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸு, அப்புறம் அதாவது டோக்கன், இது பார்த்தீங்கன்னா டெட் லூட் பாக்ஸு. நம்ம இந்தியன்ஸுக்கு ஃபேட்டில் வரப்போது பார்த்தீங்கன்னா இதே வாட்ஸ்அப் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. இந்த எவல்யூஷன் ஃபார்மஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஃபஸ்ட் எத்தனை ரூபாய் இது எவல்யூஷன் ஃபார்மஸ், இப்போ தான் ஷோ பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது எவல்யூஷன் ஃபார்மஸோட டோக்கன்னு, அப்புறம் இது பேக் பேக்கு. இந்த பேக் பேக் அப்புறம் க்ளூவால் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் அப் இன் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்கானுங்க. இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் லெவல் ஒன் பார்க்குறதுக்கு இந்த இன்குபேட்டர் ஹெட் ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குங்க. அப்புறம் இது தான் பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் ஃபார்மஸோட எமௌண்ட்டு. நான் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக ப்ளே பண்ணுறக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தெரியும். அப்புறம் அதன் ஜோம்பி சாம்ரா எமௌண்ட்டு, இது எவல்யூஷன் ஃபார்மஸ் சம்மந்தப்பட்டது, பட் இது பார்த்து தனியாக ஒரு ஈவெண்ட்டில் வரக்கூட சொல்லியிருக்கானுங்க. இதான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஃபார்மஸோட க்ளூவால் ஸ்கின். இந்த ஒரு க்ளூவால் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா டாப் அப் இன்ட் வரப்போது நான் சொன்ன ஸ்டார்டிங் க்ளூவால் ஸ்கின் பேக் பேக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு டாப் அப் இன்ட் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெட் லூட் பாக்ஸ். இந்த டெட் லூட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஃபேட்ரியில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த சர்போர்டும் பார்த்தீங்கன்னா அதிலே எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. கூட வயசு இது கடைசியாக இருக்க பாருங்க, அந்த இத்து போன பேராஷூட்டும் கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேட்ரியில் அப்டேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த எவல்யூஷன் ஃபார்மஸ் ஃபேட்ரியில் வந்ததுக்கப்புறமா எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஃபேட்ரியில் வருமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அடுத்த ஃபேட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதாங்க மோஸ்ட் பாசிபிளி வர மாதிரி இருக்குது. நமக்கு எவல்யூஷன் ஃபார்மஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேட்ரியில் வரது வாய்ப்பு இல்லை. யார் ப்ரோ இதோ ஏதோ கரண்ட் ஷாக் அடிப்பதை காக்கா மாதிரி ஆட்ரா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுதான் ஸ்பெஷல் அமௌண்ட் ஆஃப் ஸ்குவாட் பீட்ஸ் கொலாபரேஷன் ஸ்பெஷலாக ரெடி பண்ணிக்கானுங்க. இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு சர்வர் பற்றி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு அமௌண்ட்டும் அந்த ஒரு ஃபீமேல் பண்டலும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஃபேட்ரியில் வரப்போதான் சொல்லியிருக்கானுங்க. அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு பண்டில் இதை போய் பார்த்தீங்கன்னா ஃபேட்ரியில் விடுறானுங்க, என்ன கர்மமாக எனக்கு தெரில. பட் நமக்கு அடுத்த ஃபேட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை மோஸ்ட் பாசிபிளி வராமல் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேட்ரியில் வந்து கன்ஃபார்ம் வச்சுங்க, அது பார்த்தீங்கன்னா 100% ஷுவர். அடுத்த ஃபேட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு நம்ம வராமல் இருக்குது, நான் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃபேட்ரியில் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக கொடுத்தாலும் யூஸ் பண்ண மாட்டேன், இதை போய் பார்த்தீங்கன்னா ஃபேட்ரியில் விட்டு வச்சிருக்கானுங்க. மற்றபடி இந்த ஒரு ஃபேட்ரியில் இருக்கிற மற்ற எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாசிபிள் ஃபேட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இந்த ஃபிப்ரவரி எண்டு இல்லைனா பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஈவோ ஃபார்மஸ் ஃபேட்ரியில் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் கிடையாதுங்க. இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஷேர் பண்ணி தர, அவர் என்ன சொன்னார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது ப்ரோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த ரெடீம் கோட் ரெடீம் பண்ணிங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நான் அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போனேன், பட் அது ஃப்ரீ ஃபயரோட வெப்சைட் கிடையாது ப்ரோ, வேறு எதுவும் வெப்சைட் என்னோட ஃப்ரீ ஃபயர் ஐடி லாகின் பண்ண சொல்லுது என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டார். இதை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, இது பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்ட் பண்ணுற வெப்சைட்டு, கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தானுங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்லேருந்து அவருக்கு கால் பண்ணி ப்ரோ லாகின் பண்ணி ரிவார்டு எடுத்துகிட்டு போங்க ப்ரோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்கிறாங்களா, என்ன தைரியமாக பண்ணுறானுங்க பாருங்கள். இப்போ நான் நினச்சிருந்தேன்னா அவனுடைய நம்பர் அங்கே எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு 18+ வீடியோ எனக்கு போட்டிருக்கேன் எனக்கு தெரியும், அப்படி தான் பண்ணி இந்த வீடியோக்கு எவ்வளோ ரீச் ஆகுன்னு தெரியும். பட் எனக்கு பார்த்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி ஹேக்கிங் விஷயத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எதனால் சொல்லணும்னு நினச்சேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக் நம்பர்லேருந்து சாரி வேறு வேறு நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லாகின் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமெண்ட்ஸ் தரோம், இந்த வெப்சைட் லாகின் பண்ணி ரெடிம் கொடுத்து வரோம் சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே ஃபேக்கு, தயவு செஞ்சு நம்பி உங்களோட ஐடி எங்கேயும் லாகின் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகி சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ரைட்டாக.
இப்போ நம்ம அடுத்து என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட ப்ரோ விண்ஸோ கோல்டு பற்றி சொல்லுங்கள் ப்ரோ ட்ரஸ்டடாக ப்ரோ சொல்லிட்டு வெல் விண்ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் டாப் அப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்துடும். விண்ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போனஸ் டைமண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரீ ஃபயர்லேயே இப்போ அங்கே வந்து ஃப்ரீயாக டோர்னமெண்ட் நடத்துறாங்க. நீங்கள் அதில் வின் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ப்ரைஸஸ் தராங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ நான் விளாட முடியல ப்ரோனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு 10 ரூபா ஏர்ன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் விட்ரா பண்ணிக்கலாம். என்னோட ரெஃபரல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன். ஃப்ரீயாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்களோட ஓன் மணி வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ரைட்டாக தான் சொல்லணும்னு விண்ஸோ கோல்டை பற்றி. இப்போ நம்ம கடைசி என்ன விஷயத்தை பற்றி பார்க்கணும் என்ன விஷயத்துச்சு வாய்வர வளர்ச்சி. இப்போ நம்ம கடைசி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதத்தோட டிஸ்கவுண்ட் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரோ. தொடர்ந்து எல்லா மாதமும் டிஸ்கவுண்ட் வந்து நான் ரேட் பாஸ் போட்டேன், இந்த மாதமும் வருமா ப்ரோ சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்க. நமக்கு இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வராமல் இருக்கீங்க. அது என்னவா இருக்கும் கூட சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லெவலப் ஷாப்பாக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒன்று அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. லெவலப் ஷாப் பற்றி உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக இந்த ஒரு தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிருக்கும். அதே ஈவெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது லைட் பாஸ் இருக்குமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவலப் ஷாப்பே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்குள்ளே எலைட் பாஸ் இருக்குமா என்னால் வந்து கேரண்டியாக சொல்ல முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் நமக்கு தாராளமாக டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா இந்த மாதம் எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. யாராவது இந்த மாதம் எலைட் பாஸ் போட்டே தீர்வாக சொல்லிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வராமல் இருக்குது. பாசிபிள் டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபிப்ரவரி 22 இல்லைனா 23ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் சொல்கிறாங்க. நமக்குன்னு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் விஷயம் வர போதுங்க. அந்த விஷயம் வந்துட்டு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 3rd week டைமில் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 22-23 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. யாரும் அவசரப்பட்டு எலைட் பாஸ் போட்டுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதம் டிஸ்கவுண்ட் ஒன்று வருமா சொல்லிட்டு காத்தினா மறக்காம இந்த வீடியோ ஷேர் தெரிவிட்டுருங்க. இந்த மாதம் டிஸ்கவுண்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவலப் ஷாப் தான் மோஸ்ட் பாசிபிளி வர மாதிரி சேஞ்ச் தான். வேற டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம் ஆச்சுனா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மிஸ்ஸி ஷாப் வருமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி ஷாப் வரத்துக்கு வாய்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிஸ்ஸி ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தாங்க வரதுனால சொல்கிறேன். நமக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி ஷாப் வரத்துக்கு வாய்ப்பில் ரொம்பவே டவுட் தான். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா லெவலப் ஷாப் எதிர்பார்க்கலாம் சொல்கிறாங்க. யாரும் அவசரம் பார்த்து லேட் பாஸ் போட்டுறதையும் டேட் கன்ஃபார்மாக கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன அப்டேட்ஸ் தேவைப்பட கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி தெரிஞ்ச பார்த்து கண்டிப்பாக அதை வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் ஈவோ ஃபார்மர்ஸ் பற்றியே கேட்டு அதை பார்த்து ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நைட் அப்டேட் இருக்குங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்போ நைட் அப்டேட் போட சொல்ல கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இந்தியன் சார்க்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஈவெண்ட் வரும்போது யாரா கெஸ்ட் பண்ணி தான் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா அது நம்ம நைட் போடுவோம். 9:42 அப்டேட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நைட் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிடலாம். ஸோ இந்த வீடியோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தேடி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வீடியோ முடிக்க போதுனா பார்த்தீங்கன்னா வாயில் வளருது. டேக் கேர் பை கைஸ்.